அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நமது ஏகேபி என்டர்டெய்னர் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இந்த வீடியோ பதிவில் கடல் மீன் நல்லதா இல்லை குளத்து மீன் நல்லதா, எந்த மீன் சாப்பிட்டா நமக்கு நம்மளது உடலுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க சீட்டை நம்ம வீடியோவுக்கு போகலாம். முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது மீன் விற்பனை நிலையம் அப்படின்னு சொல்லி தான் விளம்பர போர்டுகள்லாம் மீன் கடைக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இப்போ நிறைய மீன் கடை, அதாவது எந்த பக்கம் திரும்பினாலும் கடல் மீன் விற்பனை நிலையம், கடல் மீன் உணவகம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளம்பர போர்டுகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்ததும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டவுட்டு எனக்குள்ளேயே எழுந்துச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டால், ஒருவேளை நம் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா கடல் மீன்களை தான் விரும்பி சாப்பிட்றாங்களா, இல்லை இதில் ஏதாவது வியாபார தந்திரம் இருக்குமா இப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகம் வந்துச்சு. கடல் மீனுக்கும் நம்ம ஊரில் வாங்குற, அதாவது நம்ம ஊர்லேயே வளரக்கூடிய குளத்து மீனுக்கும் அப்படி என்ன வித்தியாசம் இருக்க போகுது, இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மீன் விற்கும் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவர் அதில் அழிக்கக்கூடிய பதில் என்னான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பெரிதாக பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமும் இல்லைங்க, சத்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் குளம் என்று சொல்லி பண்ணையில் பார்த்திங்கன்னா மீன்கள் வளர்க்குறதுனால மக்கள் பெருசாக அதை விரும்புகிறதில்லை. பண்ணையில் வளர்க்கப்படும் மீன்கள் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு சக்கை மாதிரி இருக்கும், அதே கடல் மீன்கள் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுனால ருசியாக இருக்கும், நம்ம பண்ணை மீனில் அந்த ருசி இருக்காது. அதனால தான் பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் விரும்புகிறது கிடையாது. காசு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆற்று மீனையோ கடல் மீனையோ தான் மக்கள் வாங்கி சாப்பிடுவாங்க. கடல் மீனில் பார்த்திங்கன்னா முள் கொஞ்சம் பெருசாக இருக்குமா, அதனால் சாப்பிடும்போது எளிதாக அதனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஈஸியாக பார்த்திங்கன்னா அந்த மீனை சாப்பிட்றாங்க. அதே குளத்து மீனில் முள் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ இதனால் பார்த்து பார்த்து நிதானமாக சாப்பிட வேண்டியிருக்கு. கடல் மீன் பார்த்திங்கன்னா உப்பு நீரில் வளர்கிறதுனால கடல் மீனின் உடலில் பார்த்திங்கன்னா சோடியத்தின் அளவும் அதிகமாக இருக்கும், அதே போல் கால்சியமும் அதிகமாக இருக்கும். கடல் மீன்கள்லாம் சிப்பி, இறால், கடல் பாசிகள் போன்றவற்றை உண்டு சாப்பிட்றதுனால இதயம் மற்றும் மூளைக்கு நன்மை தரும், ஒமேகா 3S அதிகமாக இருக்குது. கடல் மீனாலும் கடல் மீனிலும் சரி குளத்து மீனிலும் சரி உடலுக்கு தேவையான அடிப்படை சத்துக்கள் நிறைஞ்சு தான் இருக்குது. மற்ற இறைச்சி சாப்பிடுவதை விடவும் மீன் உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. நீங்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து தான் நீங்கள் எந்த மீன் சாப்பிட வேணும் என்பதை நீங்கள் தேர்வு செய்யணும். தமிழகத்தில் உள்ள உள் மாவட்டமாக இருந்துச்சுன்னா அந்த கடல் மீன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் பதப்படுத்தி கடல் மீன்கள் தான் கிடைக்கும். அதே கடற்கரை ஒட்டிய மாவட்டங்களாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கடல் மீன் கிடைக்கும். அப்போ அந்த உள் மாவட்டமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் உள் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா ஆற்று மீனாக இருந்தாலும் சரி குளத்து மீனாக இருந்தாலும் சரி இல்லை கடல் மீனாக கூட இருந்தாலும் சரி ரசாயனம் எதுவும் பயன்படுத்தி இந்த மீனை பதப்படுத்தாமல் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் அந்த மீனை வாங்கி சாப்பிடுங்க, எந்த மீன் வேணாலும் சாப்பிடுங்க, உடலுக்கு ரொம்பவே நல்லது. இதே நீங்கள் கடலோரமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கடல் மீனே பெட்டர், ஏன்னா அங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கடல் மீனே பெட்டர். ஸோ நடு மாவட்டங்கள்லையோ இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள், எந்த மீனாக இருந்தாலும் உடலுக்கு நல்லது தான், எது வேணாலும் நம்ம வாங்கி சாப்பிடலாம். இந்த கேட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர் மருத்துவர் ஒருத்தரோட கேட்டதுக்கு அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒமேகா 3 பார்த்திங்கன்னா எல்லா மீன்லேயுமே இருக்க கடல் மீனில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த ரெண்டு மீன்லையுமே பார்த்திங்கன்னா சேம், அதாவது பார்த்திங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது ரெண்டு மீன்லையுமே ஒரே மாதிரி சத்துக்கள் தான் இருக்குது. ஸோ எந்த மீன் வேணாலும் சாப்பிட்லாம், அது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மருத்துவர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு. ஸோ நம்ம எங்கே இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக மீன் சாப்பிட்டோம்னா அதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்குது. ஸோ இதனால் நமக்கு எந்த ஊர், அதாவது உள் மாவட்டமாக இருந்தாலும் சரி கடலோர மாவட்டமாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய மீனை சாப்பிடுங்க. ஆற்று மீனோ குளத்து மீனோ பண்ணை மீனோ எந்த மீன் வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய மீன்களை மட்டும் சாப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளுடைய இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மேலே உள்ள லைக் பட்டன் அழுத்தி லைக் பண்ணிடுங்க. அப்படியே வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படினாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இன்னும் நம்ம சேனலில் வர வீடியோக்கெல்லாம் உங்களை நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.